உண்மையான குருமார்கள் இருந்தாங்க. என்ன இவன் புதைச்சு வச்சிருக்கான் ஒரு சொத்தை பானைகளை போட்டு, அதெல்லாம் ஞானம் சுரந்த இடம். இன்னைக்கு அதை பானையில் போட்டு அடக்கி நீ இதுக்குள்ளதான் இருக்கணும், இந்த ஊருக்குள்ளதான் இருக்கணும், நீ என் பாட்டேன் தாத்தேன்னு சொல்லி உலக சொத்தை ஒன்றா அடக்கி இன்னைக்கு அவங்க சாமின்னு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன்னா என்னைய வந்து என் அப்பையும் பெற்றுட்டேன், என் அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, என் சொந்த பந்தமெல்லாம் இருக்காங்க, அங்காளி இருக்கேன், பங்காளி இருக்கேன், அந்த குலதெய்வத்தில் என் சாமி கும்பிட்றான், இவன் எல்லா இடத்துலையும் அந்த கோயில்கள் இருந்து திருநீர் அள்ளி கொடுக்குறேன்னா நான் அதுக்கு மட்டும் சொந்தக்காரன் கிடையாது. இந்த பூமியில் தோன்றக்கூடிய எல்லா உயிருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு. என்னால் முடிந்தவரை 1 கோடி உயிர்களை காப்பாற்றலாம். இது நான் சொல்லலை, என்னுடைய குருநாதர் சொன்னார். எனது 1 கோடி உயிர்களை காப்பாற்றலாம். அதுக்கு மேலேயும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, நிறைய சாதிக்கலாம். ஏன்னா நீ உன்ன மாதிரி 1000 குருமார்களை உண்டாக்குனா எத்தனை கோடி பேரை வேணாலும் நீ காப்பாற்றலாம்ல. இப்படி சூட்சமம் நிறைந்த ஞான பூமி இந்த புண்ணிய சேத்திரம் தமிழ் தேசம். இந்த மொழி பேசுறதுக்கே அவன் வந்து கடவுளுக்கு எத்தனையோ முறை தவம் செஞ்சிருக்கணும். அப்படி தவம் செஞ்சவன் மட்டும்தான் தமிழ் பேச முடியும். என்ன தமிழ் மொழியை எவெல்லாம் பேசுறானோ அவெல்லாம் தவசிகள். தமிழ் பேச பேச உயிர் வளரும். வேற எந்த மொழி பேசினாலும் உயிர் தேஞ்சுக்கிட்டு தான் போகும். தமிழ் பேசக்கூடியவனுக்கு உயிரும் உடம்பும் வளரும். எல்லா மொழியை பேசும் பொழுதும் ஆற்றல் அதிகமாக செலவழிக்கும், தமிழ் பேசும்பொழுது குறைவான அளவு மாத்திரை அளவுகள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க தமிழில். அந்த அளவுக்கு மட்டும்தான் ஆற்றல் குறைவாக செலவழிது. அப்போ அவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். தமிழ் பேசினால் மட்டும் ஆயுள் நீட்டிக்கப்படும். நீ என்ன இதை நீ வேணால் ஆயுள் வேணால் பண்ணிக்கங்க. ஆயுள் செய்யக்கூடிய விஷயம் தான் இருக்கு. மற்ற எந்த ஒரு மொழியை பேசினாலும் அந்த ஆற்றலாகப்பட்டிருக்க அளவு கடந்து வெளியே போகும். தமிழுக்கு அப்படி கிடையாது. தமிழ் மொழியை பேசிக்கிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன களைப்பு அவ்வளவு எளிதாக வராது. அவதையும் மீறி களைப்பாக ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவன் கோபம் அகங்காரம் ஆணவம் அத்தனையும் பூத்தி பேசியிருப்பான். அதனால் அவனுக்கு களைப்பு வரும். சாந்த ஸ்வரூபமாக தன்னுடைய சுயரூபத்தோடு அமர்ந்து அமைதியாக பேசினான்னா களைப்பே வராது. தமிழ் பேச பேச அவனுக்கு ஊற்று எடுக்கும். பத்த இறைக்கிற கிணறு தானே ஊறும். அப்படி அவனோட உடம்புலேருந்து ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு வாயு அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கேன், கொஞ்ச நேரம் அவனை உட்காந்து பேச சொல்லி அவன் உடம்புல இருக்கக்கூடிய வாயுவாக கூட அப்படியே வெளியே போயிடும். ஏன் அந்த அளவுக்கு அந்த உயிரெழுத்துக்களை உச்சரிப்பு வந்து காரங்களாகி அந்த உள்ள இருக்கக்கூடிய வாயுக்களை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு நெருப்பு உண்டாகிடும். அந்த நெருப்புகள்லேருந்து புதிய சொற்கள் புதிய ஒவ்வொன்றும் உற்பத்தியாகி உடம்பு வளர ஆரம்பிக்கும். அப்போ உள்ள இருக்க தேவையற்ற காத்துக்கள் கழிவுகள் எல்லாமே தமிழ் பேசினா வெளியே போயிடும். தமிழ் பேசினாலே வெளியே போயிடும். அப்போ தமிழை பாட்டாகவே பாடிட்டு தமிழ் புலவர்கள்னு நாங்கள் வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே, ஞானம் படைச்ச நம்ம தாத்த மாட்டேங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நூலிலும் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஞானமான விஷயங்கள். அணுவை துளைத்து அதுக்குள்ளே 7 கடலை பூத்திட்டாங்களாம். ஏன்னா அணுவே துணிவுன்றிருக்க முடியாது, அதை துளை போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே 7 கடலை பூத்திட்டாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ விஷயம். அணுங்கிறது ஒரு சின்ன பொருள். ஒற்றை அணுவாக இருக்கக்கூடிய மண் எங்கே இருக்குது தெரியுமா?